Hi friends, welcome to CorelDraw.com. CorelDraw XP la or greeting design pathinga appo eppadi create pannu solli paathirukkom. Part 1 and 2 la pathinga appo adukana design eppadi create pannu solli paathom illengla idu eppadi arrange pannu solli paakalam. Idha enak pena pannukara adha poi select pannittu idukana size ungalku endala overall select pannikiren. Select pannittu size ungalku endala kuduchindha pannikonga. Appo enna pandra appo adha kuduthri idoda enga enga la set aganumo andha position set pannikonga. நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இதே பா இந்த இதே ஷேப்பே பார்த்தீங்க அப்போ இன்னும் டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க கண்ட்ரோல் ப்ளஸ் டி கொடுத்து நான் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன் இதுக்கான சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த ஆங்கிளும் அந்த ஆங்கிளில் கொடுத்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க ரொட்டேட் பண்ணி செட் பண்ணிக்கிறேன் அதே போல் இது இன்னும் டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இதுக்கான சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சின்னது பண்ணிவிட்டு இதுக்கான ஆங்கிள் நான் கொடுத்துக்கிறேன் இடத்துல மேலே கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி கொடுத்து உங்களுக்கு எந்தெந்த ஆங்கிளில் என்னமோ கொடுத்து செட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்கே என்ன இந்த ப்ளூ கலர் இருக்கிற ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன் இதை செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் இதை டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இது இந்த கீழே கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ணிக்கிறேன் இல்லை பாதி மட்டும் வர மாதிரி இந்த ஷேப் கொடுத்துக்கோங்க இந்த ஆரஞ்சு கலர் ஷேப் நான் டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இதை இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறேன் ஒவ்வொரு ஷேப்பும் ஒவ்வொரு ஆங்கிள் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஷேப் ஃபுல்லாக நமக்கு ஓவரெல்லாம் செலக்ட் பண்ண போகிறோம் இந்த ஷேப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓவரலாக ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கு நமக்கு எல்லா ஷேப்பும் சேம் டைம் செலக்ட் பண்ணுறதுக்காக ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஷேப் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க இதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா குரூப் பண்ணிக்கிறேன் அரேஞ்ச்மெண்ட்டில் போயிட்டு குரூப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து ஒன்றா குரூப் பண்ணிக்கோங்க நமக்கு எல்லா ஷேப்புமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒன்றா மூவ் ஆகும் நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணல ஸோ அகைன் பார்த்திங்க அப்படின்னா அன்குரூப் கொடுத்துக்கோங்க அன்குரூப் கொடுத்து கரெக்டாக அந்த ஷேப் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பில் போயிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க அரேஞ்ச்மெண்ட்ல குரூப் பண்ணிக்கோங்க அந்த ஷேப்புன்னு தனியாக போகுது இல்லைங்களா இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஷேப்புக்குள்ளேயே வந்து நான் செட் கொடுத்து இன்சர்ட் பண்ண போகிறேன் அதுக்காக இந்த ஷேப் நமக்கு ஒன்றா செலக்ட் பண்ணிவிட்டு இதை குரூப் பண்ணியாச்சு குரூப் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு பின்னாடி போகணும் ஸோ அதுக்காக அரேஞ்ச்மெண்ட்ல ஆர்டரில் டூ பேக் ஆஃப் பேஜ் அப்புறம் இந்த கொடுத்துக்கோங்க நமக்கு பின்னாடி செட் ஆகிடும் அகே இந்த ஷேப்பை நான் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஃபெக்ட் மெனுவில் போயிட்டு பவர் கிளிப்பில் ப்ளேஸ் இன்சைட் கண்டெய்னர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்குள்ள கொடுங்க ரெக்டாங்கிள் ஷேப்புக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேப் நமக்கு நம்ம கொடுத்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட் ஆகிடும் இப்போ அகே நமக்கு என்ன பண்ண போகிறோம் நமக்கு லைன் வர மாதிரி கொடுத்து செட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ரெக்டாங்கிள் ஷேப் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க இங்கே ரெக்டாங்கிள் டூல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இதுக்கான ஷாக்கெட் கீ F6 கொடுத்துட்டு கரெக்டாக இதுக்கான வித் அண்ட் ஹைட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு கொடுத்துக்கோங்க இதை இந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன் இதை கொடுத்துட்டு இதுக்கான இது பார்த்திங்க அப்படின்னா வெளியே வச்சுக்கிறேன் இதே போல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு அஞ்சு ஷேப் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து இன்சர்ட் பண்ண போகிறேன் இதே இதே பார்த்திங்க இன்னும் டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இதில் கண்டினியூஸாக வர மாதிரி பார்த்திங்க அப்படின்னா செட் பண்ணிக்கிறேன் ஸோ ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க அகைன் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன் லைன் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கண்டினியூஸாக கொடுத்துக்கோங்க நம்ம கொஞ்சம் கேப் இருந்துச்சு அப்படின்னா கலர் ஃபில் பண்ணிவிட்டு அவுட்லைன் ரிமூவ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு அங்கே கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி தெரியும் ஸோ உங்கள் மாதிரி உங்களுக்கு எத்தனை ஷேப் என்னமோ கொடுத்துக்கலாம் ஸோ இங்கே நான் ஒரு 4 கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்லைனில் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே போல் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 5 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஒரு கலர் எக்ஸ்ட்ரா பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ணியிருக்கேன் ஸோ இது ஓவராலாக செலக்ட் பண்ணிக்கோங்க ஓவராலாக எல்லா ரெக்டாங்கிளுமே பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணும் இதை பெண்ட் பண்ண போகிறோம் ஸோ நமக்கு தனித்தனியாக பெண்ட் பண்ணி செட் பண்ணால் கரெக்டாக செட் ஆகாது இது ஓவராலாக செலக்ட் பண்ணிவிட்டு அரேஞ்ச்மெண்ட்டில் குரூப் பண்ணிக்கோங்க நமக்கு ஒன்றா குரூப் ஆகிடும் இதை குரூப் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே டூலில் பாருங்கள் டிரான்ஸ்பரன்சிங்க இருக்குல்ல அதை போய் கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் நமக்கு என்வலப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதை கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கே இந்த நோடை கிளிக் பண்ணால் நமக்கு ஒரு ஜாயிண்ட் ஓப்பன் ஆகும் இல்லை அவங்க போய்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்ட் பண்ணிக்கோங்க
மாதிரி கொடுத்து பெயிண்ட் பண்ணிக்கிற அதே போல் இந்த கார்னர்லையும் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி ஷேப் பார்த்தீங்க அப்புறம் கொடுத்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த ஷேப்பையும் செலக்ட் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு நார்மலாக ரெக்டாங்கிள் டூல் வச்சு நம்ம ரெக்டாங்கிள் வச்சுட்டு ஒவ்வொன்றா பெயிண்ட் பண்ணும்போது கடந்த அளவுக்கு பெயிண்ட் ஆகாது. இல்லை நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வேணுமோ கொடுத்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதை கொடுத்து என்லப் கொடுத்து கரெக்டாக கொடுத்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கலர் கொடுத்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இண்டிவிஜுவலாக கலர் கொடுத்து ஃபில் பண்ணதால் நான் குரூப் பண்ணது அன்குரூப் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச்மெண்ட்டில் போயிட்டு அன்குரூப் கொடுத்தா நமக்கு என்ன எல்லாமே தனித்தனியாக பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறா இதுக்கு ஒரு கலர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிட்டு ஒரு கலர் கொடுத்து ஃபில் பண்ண போகிறேன். இதுக்கான கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்க் ரெட் கலர் நான் கொடுத்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கோங்க, ஃபில் டூலில் போயிட்டு ஃபவுண்டைன் ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கஸ்டமில் சேம் இந்த டார்க் இந்த ரெட் கலர் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு சென்டர் பகுதியில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட் இதே ரெட்டில் கொஞ்சம் லைட் ரெட் வர மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு லைட் ரெட் கலர் கொடுத்து கொடுத்துட்றேன். நமக்கு ஒரு லைன் வந்த மாதிரி இருக்கும், கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கான லைன் நமக்கு செட் ஆச்சு இல்லைங்களா. இப்போ அதே போல் என்ன பண்ணுறேன் அப்புறம் இந்த ஷேப்பை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபவுண்டைன் ஃபில்லில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு க்ரீன் கலர் கொடுத்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இதே நம்ம இங்கே இருக்கிற கலர்ஸே எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற க்ரீன் கலரே பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அதே போல் இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கார்னரில் நமக்கு அந்த லைட் கலர் வர மாதிரி கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. இங்கே சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன்லேயே கொஞ்சம் லைட் க்ரீனாக வர மாதிரி வரணும். ஸோ இதை கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இங்கே ஓகே கொடுத்துக்கோங்க. அகைன் இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு ஃபவுண்டைன் ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆரஞ்சு கலர் நான் கொடுத்துக்கிறேன். கஸ்டம் கலரில் ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கோங்க. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கார்னரில் நமக்கு லைட் ஆரஞ்சு கலர் பார்த்திங்க அப்படின்னா ஃபில் ஆகிற மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இதை செலக்ட் பண்ண என்ன பண்ண அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபவுண்டைன் ஃபில் கொடுத்துக்கோங்க. கஸ்டமில் இங்கே நம்ம யூஸ் பண்ண இந்த லைட் ப்ளூ கலர் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டு சென்டர் போர்ஷனில் ரொம்ப லைட் கலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைன் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்லோ கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டைன் ஃபில்ல போயிட்டு கஸ்டமில் ரெண்டு பக்கமும் எல்லோ கலர் கொடுத்துக்கோங்க. இதோட சென்டர் போர்ஷனில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன பார்த்திங்க அப்படின்னா கலர் லைட் கலர் வேணுமோ அதை கொடுத்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு லைட் எல்லோ கலரில் ஒரு லைன் வரமாக நான் இன்செர்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். சரி, நம்ம கலர் கொடுத்தாச்சு இல்லைங்களா. இப்போ இது ஃபுல்லாக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஓவரலாக செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கான அவுட்லைன் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். இங்கே போய் ட்ரை கிளிக் பண்ணிவிட்டு அவுட்லைன் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அரேஞ்சில் போயிட்டு குரூப் பண்ணிக்கிறேன். நமக்கு இது ஒன்றா பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு இந்த ஷேப் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல செட் ஆகணுமோ அதை கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நமக்கு லைட்டாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லைன் தெரிய மாதிரி இருக்குது இல்லைங்களா. செலக்ட் பண்ணிவிட்டு அன்குரூப் பண்ணிக்கிறேன். அன்குரூப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு நான் குரூப் பண்ணிக்கிறேன். அரேஞ்சில் போயிட்டு குரூப் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு கரெக்டாக எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனில் செட் பண்ணிக்கோங்க. இதை செட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ண, இதுவும் நமக்கு இந்த ஷேப் ரெக்டாங்கிள் ஷேப்புக்குள்ள நமக்கு இன்சர்ட் ஆகணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அரேஞ்சில் போயிட்டு ஆர்டரில் டு பேக் ஆஃப் பேஜ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நமக்கு அந்த பேஜுக்கு பின்னாடி போயிடும். எஃபெக்ட் மெனுவில் பவர் கிளிப்பில் பிளேஸ் இன்சைட் ஆஃப் கண்டெனர் கொடுத்து இந்த கண்டெனருக்குள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கும். இந்த மாதிரி வச்சு நமக்கு என்ன பண்ணலாம், வேணுங்கிற மாதிரி க்ரீட்டிங் கார்டு டிசைன் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு டெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே டெக்ஸ்ட் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. வேணுங்கிற டெக்ஸ்ட் நம்ம கொடுத்துக்கலாம். பெஸ்ட் விஷஸ் நான் கொடுத்துக்கிறேன். பெஸ்ட் விஷஸ்ன்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் நான் டைப் பண்ணிக்கிறேன். இதை டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் எஃபெக்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், டிசைனாக ஒரு ஃபாண்ட் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டு இதுக்கான சைஸ் நான் பெருசு பண்ணிக்கிறேன். இதுக்கான அவுட்லைன் கலர் கொடுத்துக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கான அவுட்லைன் கலர் நான் கொடுத்துக்கிறேன். நம்ம கொஞ்சம் திக்காக வரும். இதை நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்திங்க அப்படின்னா வேணுமா கொஞ்சம் கிராஸாக வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இப்போ ஏதாவது க்ரீட்டிங் கார்டு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா எதுக்காக டி க்ரீட்டிங் கார்டு டிசைன் பண்ணுறீங்க அது பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் நல்லா டார்க்காக வரதுக்காக இந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நேவி ப்ளூ கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விரும்ப க்ரீட்டிங் கார்ட்ஸ் நாங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ க்ரீட்டிங் கார்டுக்கான ஒரு பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி டிசைன் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorjaws.com பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.